ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு விஜய் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் பேல வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நிறைய கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸில் எப்படி கிளைம் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட கூகுள் பே ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து போட்லேருந்து 250 ரூபா மதிப்பில் கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி டைரக்ட்லேருந்து 2000 ரூபா மதிப்பில் ப்ரோக்ரேஜ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பைஸ் ஆப்பில் வந்து 10000 ரூபா மதிப்பில் ப்ரோக்ரேஜ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டில் எப்படி கிளைம் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டிருக்கலாம் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு நம்ம விஜய் டெக் தமிழ்ச்சியில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி 250 ரூபா மதிப்புள்ள போட்டு கிஃப்ட் வச்சு கிளைம் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கோடை காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோடை காப்பி பண்ணிட்டு ரெடிம் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டோட ஹோம் பேஜ் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற மட்டும் தான் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் 1500 ரூபா மதிப்புள்ள போட் ஹெட்செட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பை இட் நோனுங்கிற அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டினியூ டு பேமெண்ட்டுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கோடுன்னு இருக்கும், இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ண கோடை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பேஸ்ட் பண்ணி அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் வவுச்சர் வந்து கிளைம் பண்ணியாச்சு, 250 ரூபா லெஸ் பண்ணிட்டாங்க. மீதி 1250 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம பே பண்ணி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம்னா ப்ராடக்ட் நமக்கு வந்துடும். இந்த 250 ரூபா போட் வவுச்சர் வந்து நம்ம இப்படி தான் வந்து கிளைம் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி டைரக்டோட 2000 ரூபா மதிப்புள்ள ப்ரோக்ரேஜ் அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிட்டு ரெடிம்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்து காப்பி பண்ண கோடை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, மெயில் ஐடிலாம் என்டர் பண்ணி சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்லேயே வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஐடியும் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஐசிஐசி டைரக்ட்ங்கிற மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட யூசி ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட 2000 ரூபா மதிப்புள்ள ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து ரிசீவ் ஆகும். இந்த 2000 ரூபா ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, இந்த ஆப் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறது மூலிமா வந்து இந்த 2000 ரூபா மதிப்புள்ள அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தால் அதுக்கு வந்து 20 ரூபா வந்து ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் அந்த 20 ரூபா வந்து இந்த 2000 ரூபா அமௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாக் வாங்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த 2000 ரூபா அமௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. இந்த 2000 ரூபா ப்ரோக்ரேஜ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க்கு வித்ரா போட முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸை பை பண்ணும்போது வந்து ப்ரோக்ரேஜ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபா அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இப்படி முடிதான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிஃப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பைஸ் ஆப்பில் இருக்கிற ப்ரோக்ரேஜ் அமௌண்ட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் பேங்க்கு வித்ரா போட முடியாது. இதில் நீங்கள் ஸ்டாக்ஸை பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரேஜ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா கமெண்ட்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக.